ஓகே, இப்போ நம்ம வந்து எம்யூ பார்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம புதுசாக வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபைலில் நம்ம எம்யூ பார்ட் அனிமேஷனுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு சோர்ஸ் வைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஷன் வைக்கிறேன், தென் வியூ ஆல் கொடுத்துக்கிறேன். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து 2D பிளானிங் வியூ எடுத்துக்குவோம், ஸோ தட் நமக்கு வந்து அந்த அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வராமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பிளானிங் வியூவில் வச்சாச்சு, தென் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டேஷன் ஒன்று நம்ம வந்து வச்சுக்கோம், தென் இது எல்லாத்தையும் வந்து கன்வேயரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இங்கே மெட்டீரியல் ஃப்ளோவில் கன்வேயரில் கன்வேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்வேயர் செலக்ட் பண்ணால் லெஃப்ட் சைடில் நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ கன்வேயரை பொறுத்தவரை நம்ம இப்போ பெண்ட் செக்ஷன்ஸ் வர போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் கீயை ஹோல்டு பண்ணி நகர்த்தணும்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வேணுங்கிற லென்த், இப்போ இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் ஒரு லென்த்தை வந்து நான் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து எக்ஸ்டென்ஷனை மறுபடியும் கண்ட்ரோல் கீயை கிளிக் பண்ணே பெண்டு வருது, இந்த பெண்டை வேணுங்கிற இடத்துல கொடுத்தாச்சு, கொடுத்து திருப்பி கன்யூ பண்ணி இந்த ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணியாச்சு. ரைட், இப்போ இது கனெக்ட் பண்ணியாச்சு. தென் அகெயின் நான் கன்வேயரை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேஷன்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணி இந்த லென்த் ஒரு டிசைட் லென்த்து கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஐ எம் மூவிங் ஹியர். ஸோ முடிச்சதுக்கப்புறம் எப்பவுமே கன்வேயரை பொறுத்தவரை நம்ம என்ட்ரு அடிச்சிடக்கூடாது, ஃபினிஷ் தான் கொடுக்கணும். என்ட்ரு அடிச்சிட்டோம் அப்படின்னா மொத்த கன்வேயர் செட்டப்மே அந்த இடத்த விட்டு வேனிஷ் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக இந்த போர்ஷன்லேயும் நான் வந்து கன்வேயரை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கன்வேயர் இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கனெக்டர்லாம் இங்கே ஏதாவது கனெக்ஷன் இஷ்யூஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மிடில் வச்சோன்னா நமக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வாட்ச் பண்ண முடியல, இந்த சென்டரில் வச்சோம்னாலே கனெக்ட் ஆகிருந்தால் சோர்ஸ்லேருந்து கன்வேயர் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மிடில் மவுஸ் கர்சரை வச்சாலே மூவ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த கனெக்டிவிட்டி தெரியும். ஸோ அப்படி தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம இந்த கனெக்டரை போய் கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டையும் கனெக்டர் வச்சு கனெக்ட் பண்ணணும். ஒருவேளை ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருந்தால் வார்னிங் சிம்பிள் வரும், அப்படி இல்லைன்னா ரெஸ்ட் சீட் ஆகிடும். இப்போ வந்து நமக்கு என்ன இங்கே கனெக்ஷன் கட் ஆயிருக்கு, ஸோ அதனால் அதை கொடுத்தோன்னே கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரெண்டாவது அதை போய் கனெக்ட் பண்ணால் ஆல்ரெடி இட் இஸ் கனெக்டட்னு வந்துடும், இந்த மாதிரி வந்துடும், ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் கனெக்ஷன் இல்லாமல் இருந்தால் கனெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கன்வேயர்ஸ் வைக்கும்போது கண்டிப்பாக கனெக்ட் ஆயிருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. அதனால் ஒரு தடவை இது மாதிரி கனெக்டர் வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் கனெக்ஷன் இல்லைன்னா அந்த இது சைலண்ட்டாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு, கனெக்ஷன் இல்லை அப்படின்னா கனெக்ட் ஆயிரும், கனெக்ஷன் இருந்துச்சுன்னா வார்னிங் கொடுத்துட்டு போயிடும். ஸோ அதனால் எந்த இஷ்யூ நமக்கு வரப்போகிறதில்ல. ஸோ அதில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ஏன்னா கனெக்ஷன் இல்லை அப்படின்னா சிமுலேஷனில் எரர் கண்டிப்பாக வரும். ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு, ஸோ கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த அலைன்மெண்ட், நம்ம ஸ்டேஷன்ஸை வந்து கன்வேயர் இருக்கிற பக்கம் நம்ம ஒர்க்கிங் ஸ்டேஷன் வைக்க முடியாது. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் அழுத்தி ஆங்கில் 45 டிகிரி திருப்பி நமக்கு டிசையர்டாக இருக்கிற மாதிரி இந்த மெஷின் ஹெட்டை திருப்பி வச்சிடும். தென் இங்கேயும் பார்த்தோன்னா மெஷின் ஹெட்டை திருப்பி வைக்கிறோம். ஸோ இங்கே மெஷின் ஹெட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது, ஸோ நோ இஷ்யூஸ். பட் இதில் என்ன அப்படின்னா இந்த ஐக்கானை பொறுத்தவரை இதுதான் பாத்வே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கனெக்டரை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம், கனெக்டர் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம், இதை டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ டர்ன் பண்ணியாச்சு, இதையுமே நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கனெக்டர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ டெலிட் தீஸ் கனெக்ஷன்ஸ், டெலிட் பண்ணிவிட்டு நான் புதுசாக ஒரு கன்வேயர் எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஐ ஸ்டார்ட் ஹியர், க்ளோஸ் ஹியர், கண்ட்ரோல் அழுத்தி இங்கே கிளிக் பண்ணிக்கிறோம், வியூவில் போய் வியூவால் கொடுத்துறோம், வியூவால் கொடுத்துட்டா கொஞ்சம் தெரியும். ஸோ இங்கேருந்து இங்கே கண்ட்ரோல் finish. So, ரொட்டேட் பண்ணுங்க, ரொட்டேட் ஆயிடுச்சு, இப்போ ட்ரைன் சீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ சிமுலேஷனுக்கு ரெடியா இருக்கு. இப்போ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு தடவை சிமுலேட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். பிஃபோர் தட் நான் 3D அதை மாத்திக்கிறேன், மாத்திட்டு இப்போ நான் வந்து சிமுலேட் பண்றேன். ஸோ சிமுலேஷன்ல காம்பனன்ட்ஸ் ரன் ஆகுது, ரியல் டைம்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு லைவ்லியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்போவுமே சிமுலேஷன் ரன் பண்ணுறோம் ஈவென்ட் கண்ட்ரோலர் கொடுக்குறோம். ஸோ அதனால் நான் சிமுலேஷனை ரீசெட் பண்ணிவிட்டு ஈவென்ட் கண்ட்ரோலில் போய் ஒன் டே செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஒன்று டூ கோலம் கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக சிமுலேஷன் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரியல் டைமாக நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன், அதனால் பொறுமையாக போகுது ப்ராசஸிங். ஸோ அங்கே கரெக்டாக அந்தந்த ஸ்டேஷனில் கொடுத்துருக்க நேரம் முடிஞ்சோன்னா அந்த ஒர்க் பீஸ் வெளியே போகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம என்ன இந்த வீடியோவோட கமிட்மெண்ட் அப்படின்னா கன்வேயர் கிடையாது. ஸோ கன்வேயரும் தாண்டி எம்யூ பார்ட் அனிமேஷன், இந்த பார்ட் இருக்கு இல்லையா இந்த மெஷின் ஸ்டேஷன், இந்த பார்ட் வந்து எனக்கு பார்க்கறதுக்கு எந்த பொசிஷனில் இருக்கணும், அதாவது மெஷினில் வந்து ஜாப் ஒரு வேலை 45 degrees திருப்பி வச்சுருந்துருக்கும், எனக்கு அந்த மாதிரி ரியல் டைம்லேயும் இங்கே ஜாப் வந்து 45 degrees இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா எப்படி பண்ணுறது? ஸோ அப்போ என்ன அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து இந்த வியூவில் போயிட்டு இங்கே மார்க்ஸுன்னு இருக்கும், அதில் போய் செகண்ட் ஆப்ஷன் ஜெனரேட் ஹெச்டிஎல் ரிமோட் ரிப்போர்ட் கோட் அண்ட் காப்பி டு கிளிப்போர்ட் இருக்கும். ஓல்டர் வெர்ஷனில் பார்த்தா P1 P2 இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷனுக்கெலாம் நம்ம பார்ட்டை மாடிஃபை பண்ணுறோமோ அந்த ஸ்டேஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து இல்லைனாலும் எடிட் 3D ப்ராப்பர்ட்டிஸில் போய் ஆங்கிளில் போய் எத்தனை டிகிரி வேணுமோ அதை நம்ம கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ த ஒன்லி திங், நாம் இந்த காம்பனண்டோட ரோல் ஓரியன்டேஷனை மாற்றினதுக்கப்புறம் இந்த காம்பனண்ட் மெஷினை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. ஸோ காம்பனண்ட்டை தொட்டு நம்ம நகர்த்த முடியாது, இந்த ஆரோவை தொட்டு தான் நம்ம நகர்த்த முடியும். ஓகே, ஸோ இப்போ ரீடில் இருக்குது ஜாப் வந்து மெஷினை விட்டு வெளியில் போயிருக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ இதை நகர்த்துறோம்னா அந்த மெஷின் பார்டர்ஸை தாண்டி வெளியே போகக்கூடாது. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இதை நம்ம முடிச்சிட்டோம், முடிச்சதுக்கப்புறம் அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் பாதாரது இது மெஷினுக்குள்ளே வந்து இது இந்த போஸ்டரில் தான் நின்று வெளியில் போகுது, இது ரியலாக நடக்குதா இல்லையாங்கிறது நம்ம ஒன் செகண்ட் சிமுலேஷனில் ரீசெட் பண்ணிட்டு பண்ணுறேன். கரெக்டாக இப்போ ஜாப் உள்ளே வரும்போது நான் கொடுத்த ஓரியன்டேஷனில் ஜாப் திரும்பிக்கும், திரும்பி மெஷின் நடக்குது வெளியில் போகும். ஸோ இதுதான் வந்து எம்இ பார்ட் அனிமேஷனோட முக்கியமான இது. இதோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு பார்ட்டோட ரியல் ஓரியன்டேஷன் இங்கே நம்ம பார்க்கணும்னு நினச்சோம்னா மாற்றிக்க முடியுங்கிறது தான். ஓகே, தேங்க்யூ.